தெரியுமா, ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவு போடணும். தெரியுமில்ல, தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும். அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அப்புறம் என்ன செய்ய தெரியுமா, அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும், தெரியாதுல்ல, பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து, அதான் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு, அதான் எனக்கு தெரியுமே, அது நிறைய தண்ணியை ஊத்தி, அதான் எனக்கு தெரியுமே, நல்லா குழைச்சு, அதான் எனக்கு தெரியுமே, வச்சு வை, நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னு அடக்க உடக்கமா கேட்கணும். எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, என்ன தெரியும், பெரிய மேதாவி மாதிரி. புறப்படு, திரும்ப இப்ப என்ன, நீ எப்பவுமே அழகுதானே, ஆனா என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போச்சு. ஒருவேளை நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ, ஏய் நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்றான், நன்கொடை வாங்கிட்டு போறான, தவிர நாலு நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான். போடா போடா சார். சார் அவரை பார்த்தா அப்படி தெரியல சார், உங்களை பாக்கணும்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு சார். அங்க ஒத்த கால? ஆமா சார். இன்னொரு கால் என்னாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார். ஓஹோ, கூட ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க, ஆளை பார்த்தா மைனரா தெரியுது இவரு. ஓ, நான் மறந்துட்டேன் சார், அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாடிட்டு போறான்னு வந்திருக்காரு. வாழ்த்துக்கள்? ஆமா சார். உன் நாக்கல கற்பூரத்தை வச்சு கொழுத்து. சரி சரி வர சொல். சரி சார். தங்கலட்சுமி, இதான் வேணாம், நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு யாரா வந்திருக்காங்க, ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ முக என்ன கண்ணு கீழே மையா, நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் அழகா தான் இருக்குது. என்ன, நீ முகத்துல எல்லாம் பாவ பூசிக்கிட்டு இங்கே இரு, நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன், இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும், ரெண்டு பெல் அடிப்பேன், இங்க இருந்து கட 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 நடந்து வந்து நின்னுணும், மூணு பெல் அடிப்பேன், உட்கார்ந்துடணும், நாலாவது மணி அடிச்ச சோத்துக்கு ஓடணும், நாலாவது மணியா பெல்லு பெல்லு பல்லு உடைச்சுக்கோ, பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ, பல்லு இல்ல பெல்லு பெல்லு நல்ல. சரி அப்புறம் சொல்லிக்க, தயாரா இருக்கியா? வணக்கங்க. வணக்கங்க. அட மூர்த்தியா? ஆமா. நீ ஆளுகிட்ட சொல்லி அமிச்ச? ஆமா. ஆளப்பா, திறந்த உள்ள நாய் உடைய மாதிரி நுழைஞ்சிட வேண்டியது தானே. உட்கார் உட்கார் உட்காரமா. என்னமா சௌரியமா? ரொம்ப நல்ல சௌரியங்க, உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது, அவரும் என் இஷ்டம் போல நடக்கிறாரு. ஆமாமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலே தெரியுது. இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலயும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க, நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக பேப்பர்ல நான் தாங்க படிச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை பார்க்கணும்னு சொன்னா, அதுக்காக தாங்க வந்தாங்க. அப்படியா? அதுக்கு என்ன பார்த்தா போச்சுது, ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, கூப்பிடுறேன். வந்துருவா. சார், அம்மா என்ன உள்ள சுண்ணா படிச்சுட்டு இருந்தாங்களோ? என்ன படிக்கிற பிள்ளையா? சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டு பாரு. புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி மூட்டு இருக்காங்க, இவர் இங்க நூறு ஊத்துக்கிட்டு இருந்தார், இது அருந்து போச்சுன்னு சொல்லி வாசுகின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது, கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூசிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்ன ஆயிரம் தடவை கூப்பிட்டு ஆயிரத்தி ஒன்னாவது தடவை நான் வந்து உன்னிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினியை பாத்தியா, கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். சரிங்க.
இப்படி வந்து நிக்கணும். இருங்க கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, அந்த முகத்துல இருக்கிற பவுடர்லாம் தொடச்சு சீக்கிரமா. நீங்களும் வெளியே புறப்படுறீங்க. நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து கேப்பாங்களா? இல்லையா, நல்ல வேலை அவங்க முன்னால கேட்கப்படாது. என் மானம் போகுது, போ கேப்பா. நீங்க எங்க இருக்கீங்க? இங்க இருக்கறேன் நானு. அவ ஏன் வலை கொடுத்துல? அதையும் கேக்குறீங்க? அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். சீமண்ண புட்டி எங்க இருக்குன்னு தெரியல, வேலை கேத்துல. வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்குது. சே சே சே, சீமண்ண புட்டியா? அட அட, பரவாயில்லையே. என்ன இதுதான் தெரியுது? சொல்லு. அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுச்சி. சுச்சி, இடியாப்பம், ஊத்தாப்பம், முறுக்கு மசால் வடை, இதை பலகாரம் பேரை கொண்டு போய் அதுக்கு வைக்கிற. நீ வா. அதாவது விவரமா சொல்றேன், சுச்சி சுச்சி. சூழ்ச்சியா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சனை, பொறாம எல்லாம் இருக்கு இந்த தட்டுல. வை, உட்காரு. நான் மாட்டேன். ஆம்பளைங்க முன்னால பொம்பளைங்க உட்காரக்கூடாது. இந்த காலம் நீ சொல்றது, அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம். இது நிகழ்காலம், நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கிறது. நீ உட்காரலாம். பெண்களுக்கு சமைச்சுக்கிட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிக்கையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ உட்காரு. சரிங்க, சமத்துவமா உட்காரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, சொல்ற வரலும் எதிர்பார்க்காத உட்காந்துரு. இதுனா பள்ளிக்கூட புள்ள மாதிரி கையை கட்டிக்கிட்டு கையெடு. ஒத்தனை வாக்கு போடும், வெத்தனை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு. மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான். இல்ல, ஆள வந்தான். அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான், அதாவது சொற்பொழிவு. சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும். இங்க துப்ப போற? எங்க துப்புறதுங்கிறியா? என் கையில துப்பு. நான் செய்த பாவத்தை நான் அனுபவிக்கிறேன். துப்பு. அங்க மட்டும் துப்பலாமா? எது இது இது கட்டுப்படியாவாதமா? நாளைக்கே ஒரு பயலை வேலைக்கு அமர்த்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நீ அதுல துப்பினாலும் சரி, அவன் மூஞ்சில துப்பினாலும் சரி, ஏறி அது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும். இந்த வீடு அடையா தெரியாம இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுங்க போல இருக்குதா? சுச்சு, நியாயம் இல்ல. இந்த இங்க துப்பிட்டு வா. ரேடியோ ரேடியோ கேட்கலாம். மணி ஆகி போச்சு, சீக்கிரம் வா. ரேடியோ கேட்போம். பா, எவ்வளவு வெத்தலேருந்து அத்தனை மணி விட்டாள. இந்த நாகூர் ஆடு கழகம் தலை திங்கிற மாதிரி. ஐயோ, எப்பா எப்பா. நான் உங்ககிட்ட பிராணன் வாங்குற போறதா? அவன் வேறயா? பயலு பயலு பயல் இல்ல, இது எழுதுறது இந்த ஸ்லேட் மாதிரி வச்சு எழுதுங்க. எடுத்துட்டு வா. டைம் ஆச்சு. ஒண்ணு சத்தகம் தான் போடப்படாது, வாய் தொடர்ந்து ஒண்ணு பேசப்படாது. அப்படி போய் உட்கார், உட்கார்ந்து கேளு. அடாடாடா, இது என்ன குரட்டையா? இது பைக் உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அம்மா தங்க லட்சம் பிச்சம். என்ன என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற? ஒண்ணுமே புரியலையே. அதாவது புருஷங்காரன் வெளியே போயிட்டு வந்த உடனே புடிச கயட்டணும், கோட்டை கயட்டணும், குடிக்கிறது, தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தீங்க. சரியா தான் இருக்கு.
ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஹாரா? எங்க இருக்குது? இது அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. எங்க? டா ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது. அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது. குடூரமா? ஆமா. ஒண்ணும் புரியல. மொரட்டு தனமா இருக்குங்கற. அது போக போக சரியா போகுங்க. சரியா போகுமா? போனா சரி. ஏங்க என்ன என்ன செய்யணுங்க? சொல்றேன். அம்மா என்ன கவாத்து பாடுற? உங்க கூட வர்றேங்க. கூடையும் வேணாம் முறவும் வேணாம். என்ன செய்யணும்னு கேட்டீங்கல? ஆமாங்க. பிந்துவங்கி முன்னெழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூங்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எழுந்திருக்க முடியும்? வள்ளுவர் சுவாமி நீங்க வாழ்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது. என்ன அது? அது வேற கதை. நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், என் காட்டுறேன். அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும். முடியுமா? ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல? இதுவும் கஷ்டமா? நீங்க பேய் அலையிற நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிக்கிட்டு இருப்பீங்க. எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறத எனக்கு தெரியாது. என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி. அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காபி எடுத்துட்டு வந்து அம்மா வளர வளர எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்களே, நான் என்ன பண்ண? அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம். செய்துக்குவோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. சரி. என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி? இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், இங்க வா சொல்ற. இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறான், ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க. அடாடாடா, இவங்க என்னவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம் அட நீங்க என்னங்க, என்ன அண்ணன் தம்பியை கூட தான் நான் கொடுத்து நான் நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.